எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் டேட்டாபேஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மாடல். ஸோ டேட்டா மாடல் அப்படின்றது, ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் ஆக்சஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், டோட்டலாக அதை வந்து டேட்டா வந்து நம்ம ஃபுல்லாக சிஸ்டமில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி டேட்டா இருக்கோ, ஸோ அதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம், டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேட்டா மாடலோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைனல் சிஸ்டம் இருக்கும், நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைனல் சிஸ்டம் இருக்கும், அல்லது எப்போ அப்படி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்ம டேட்டா மாடல். ரைட்டாக சார், இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைரர்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டா பேஸ் மாடல், ஈஆர் மாடல் அப்படின்ற என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைரர்கிக்கல் மாடல். ஸோ இந்த ஹைரர்கிக்கல் மாடல் வந்து டெவலப் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைரர்கிக்கல் மாடலில் டேட்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூட்டு, ஸோ இப்படியே சரி பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியே போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு லெவலாக போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மெனி. ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் இது வரும், அதாவது ஒரு பேரண்ட்டு அதுக்கப்புறம் சைல்டு வர மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஒன் சைல்டு கேன் ஒன்லி ஹேவ் ஒன் பேரண்ட், ரைட்டா? ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் கண்டிப்பாக இருப்பாங்க, பட் ஒரு பேரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெனி சில்ட்ரன் இருக்கலாம், ரைட்டாக அதை மீன் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் மெயினாக எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க, ரைட்டாக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைரார்கிக்கல் மாடலுக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எம்ப்ளாயி, பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது இன்டர்ன் எம்ப்ளாயாக இருக்கலாம். ஸோ பெர்மனன்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மேனேஜர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது பேரண்ட்டு, மூணு சைல்டு, ரைட்டா? பட் ஒவ்வொரு சைல்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெர்மனன்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைல்டு வருது, மேனேஜர் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு, ரைட்? அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்கூலு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைல்டு, ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து என்னென்ன டேட்டா எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், நேமு, ஏஜ், கிளாஸு. டீச்சர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், நேமு, சேலரி. அடுத்தது ஹைரார்கிக்கல் மாடலுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கூலு, ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைல்டு, கோர்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். கோர்ஸ்லேருந்து ரெண்டு சைல்டு எடுத்திருக்காங்க, தியரி அண்டு லேப். அடுத்ததுக்கான ரிலேஷனல் மாடல். ஸோ இந்த ரிலேஷனல் மாடலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப் கார்டு என் 1970 வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாடல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, உலகம் முழுக்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாடல் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடல் தான், ரைட்டாக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கும், ரிலேஷனல் வந்து இங்கே டேபிள்னாவே என்னது ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதனால தான் நம்ம இது ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும், ரிலேஷனல் மாடலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா டேட்டாவும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷனல் கீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 101 அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த 101 ரெஜிஸ்டர் நம்பரோட ஃபுல் ரெக்கார்ட் அதில் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரோட நேம் என்ன, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து யாரோட யாருக்கு, ரைட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிலேஷனல் மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கோடு. ஸோ 23, 24, 25 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி கோடு கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி நேம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி கோடு மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி கோட். ஸோ இந்த மூணுக்கும், இந்த மூணு டேபிளையும் ரிலேட் பண்ணுறது எது யூஸ் பண்ணி நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி கோட். ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆக்டிவிட்டி கோட் 24. ஸோ ஆக்டிவிட்டியோட நேம் என்ன, பேச்சிங் அப்படின்றது நம்ம இந்த டேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரூட் நம்பர் என்ன அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டேபிள் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். டேட் என்ன அப்படின்றது அதே மாதிரி நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த டேபிளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான், ரோல் நம்பரு, நேமு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரோல் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ரோல் நம்பர்லேருந்து எதை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா, இங்கே கோர்ஸ் ஐடி. ஸோ கோர்ஸ் ஐடி வச்சு நம்ம இந்த அவங்களோட சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படின்றத நம்ம இந்த டேபிள் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ரைட்டாக்கண்ணே.
ஸோ இதுதான் ரிலேஷனல் மாடல். ஸோ இந்த ரிலேஷனல் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மோர் தன் ஒன் டேபிள் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, ஏஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நம்ம என்ன எதை கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்களோட நேம் ஐடென்டிட்டி இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐடி, ஸோ சப்ஜெக்ட் ஐடி வந்து இன்னொரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் ஐடியை வச்சு அவங்க என்ன சப்ஜெக்ட், அவங்களோட டீச்சர் யார் அப்படின்றது அடுத்த டேபிளில் நம்ம ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மாடல். ஸோ இந்த நெட்ஒர்க் மாடல் பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து கிரியேட் பண்ணாங்கன்னா ஹைரார்கிக்கல் மாடலேருந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் மாடலுக்கும் நெட்ஒர்க் மாடலுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹைரார்கிக்கல் மாடலில் ஒரு சைல்டுக்கு கண்டிப்பாக என்னது ஒரு பேரண்ட்டு தான் இருப்பாங்க, ஒரு பேரண்ட்டுக்கு மினி சைல்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் நெட்ஒர்க் மாடலில் ஒரு சைல்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி பேரண்ட் நோட்ஸ் இருக்கும். ரைடாக்கண்ணா, ஸோ இது வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மினி டு மினி ரிலேஷன்ஷிப். ஹைரார்கிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டு மினி ரிலேஷன்ஷிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சைல்டுக்கு மோர் தென் ஒன் பேரண்ட் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் ஒன் சைல்டு இருக்கலாம் அப்படின்றப்ப மினி டு மினியில் வந்துடும். ஸோ எதுக்காக நம்ம இந்த மாடல் போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், டேட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைடாக்கண்ணா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்றது சைல்டு நோடு, பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரண்ட் இருக்காங்க. ரைட்டாக்கண்ணா, அதே மாதிரி இது ஐட்டம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட்டு தான், சேல்ஸ்மேன் அப்படின்ற ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனி டு மெனியில் வருது. ரைட்டாக்கண்ணா, ஸோ இங்கே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜென்ட்ஸு, ஸோ ஏஜென்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு என்டர்டெய்னர்ஸு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸு, என்கேஜ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு பேரண்ட், ஒன்று வந்து என்டர்டெய்னர்ஸ் வருது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட், ரெண்டு பேரண்ட் வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெனி டு மெனி பாருங்கள். இங்கே ஒரு நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள், ஸ்கூலு, லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம், ஸ்டூடெண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைல்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது லைப்ரரிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட்டு தான், அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரூம் ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட்னோடு தான். பட் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு பேரண்ட் நோடு இருக்குது, லைப்ரரி ஒன்று, ஆஃபீஸ் ஒன்று, ஸ்டாஃப் ரூம் ஒன்று. ரைட்டாக்கண்ணா, ஸோ இதுதான் நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ மினி. இந்த பக்கம் நம்ம ரிவர்ஸில் போகிறப்ப இது என்ன என்ன இது கொடுக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ மினி கொடுக்குது. ரைட்டாக்கண்ணா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஆர் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணி எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்னவாக பிரிக்கிறோம் அப்படின்னா என்டிட்டியாகவும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் நம்ம பிரிக்கிறோம், என்டிட்டியாகவும் ஆட்ரிபியூட்ஸாகவும் நம்ம பிரிக்கிறோம். ரைட்டாக்கண்ணா, ஸோ இந்த மாடலை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சென் அப்படின்ற ஒரு டெவலப் பண்ணார் 1976. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு டெவலப்பராக இருந்தாலும் ஈஸியாக வந்து இஆர் மாடலை வந்து வச்சு நம்ம டேட்டா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே பாருங்கள். இப்போ டாக்டர், ஸோ டாக்டர் டயக்னோசிஸ் பேஷண்ட்டு. ரைட்டாக்கண்ணா, ஸோ டாக்டருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்டர் அப்படின்றதும் சரி பேஷண்ட்டு அப்படின்றதும் என்டிட்டி. ஸோ இந்த அட்ரிபியூட் என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு டாக்டரோட ஐடி, டாக்டரோட நேம் அப்படின்றது இந்த என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸ். ரைட்டாக்கண்ணா, ஸோ இது என்டிட்டி, டாக்டர் அப்படின்றதும் பேஷண்ட் அப்படின்றதும் என்டிட்டிஸ். ரைட்டாக்கண்ணா, ஸோ இதிலிருந்து நம்ம எதை க்ரியேட் பண்ணியிருக்கோம், டாக்டரோட ஐடி, டாக்டரோட நேம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்டிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற அட்ரிபியூட்ஸ் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா என்டிட்டிஸ். ஸோ இந்த டாக்டர் பேஷண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்டிட்டிஸு, இங்கே டாக்டர் அண்ட் பேஷண்ட். அடுத்து எலிப்ஸ் வந்து எதை நம்ம இது பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அட்ரிபியூட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த டாக்டர் ஐடி, டாக்டர் நேம், பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரிபியூட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்ரிபியூட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட்டா, ஸோ அட்ரிபியூட் வந்து எதோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா என்டிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ரைட்டா கண்ணா, ஸோ இந்த என்டிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், ரைட்டா, டேட்டாவை நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரிலேஷன்ஷிப். டைமண்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ரிலேஷன்ஷிப். ரைட்டா, டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன உறவு அப்படின்றத இந்த ரெக்டாங்கிள் சொல்லுது. ரைட்டா கண்ணு, அடுத்தது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்,
department இது ரெண்டும் பாத்தீங்கன்னா rectangle சரி rectangle அதாவது entities இந்த teacher id teacher name teacher subject subject department id department name இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா attributes ரைட் டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு attributes இருக்கு departmentக்கு வந்து ரெண்டு attributes சோ diagnosis அதாவது இந்த teachers teachers in அப்படின்றது உங்களுக்கு என்னது நம்ம relationship அது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு என்டிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது ரோல் நம்பர் நேம்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது அந்த அட்ரிபியூட்டுக்கு ரெண்டு அது இல்லாமல் ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது அடுத்தது இன்னொரு அட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்த் டேட்டு ஃபோன் நம்பர் ரைட்டாக்குன்னு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்த மாதிரி தான் டேட்டா வந்து எப்படிலாம் பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸாக பிரிச்சு வச்சிருந்துருப்பாங்க ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வரும் அதாவது டேட்டாஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாமே இதில் வரும் ஆப்ஜெக்ட் மாடலில் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நம்ம மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மாடலை வந்து யூஸ் பண்ணுவோம் ரைட்டாக்குனா அது மட்டும் இல்லாமல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து இது இந்த மாடல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அட்ரிபியூட்ஸ் அண்டு பிஹேவியர்ஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்றது டேட்டாஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்றது மெத்தட்ஸ் ரைட்டாக்குனா அடுத்தது பாருங்கள் இது வந்து ரொம்ப கிளியர் மாடல் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும் ஏற்கனவே இருக்க அந்த கோடை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவோம் அல்லது மாடிஃபை பண்ணவும் முடியும் அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிஹேவியர் இருக்குது ஏன்னா கெட் ஏரியா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெட் பெரிமீட்டர் ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஷேப்ஸ் கீழே இருக்குன்னு பாருங்கள் சர்க்கிள் சர்க்கிளுக்கு என்ன தேவை ரேடியஸ் தேவை அதே மாதிரி ரெக்டாங்கிள் இருக்குது ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன தேவை லென்த் அண்டு பிரெத்து ட்ரையாங்கிள் ஸோ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா பேஸ் அண்டு ஹைட் இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு ஷேப் இருக்குது அது சர்க்கிளாக இருக்கலாம் அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கலாம் ட்ரையாங்கிளாக இருக்கலாம் ரைட்டாக எல்லாத்தையும் நம்ம இந்த மாடலுக்குள்ளே கொண்டு வரோம் ஸோ சர்க்கிளுக்கு என்ன அட்ரிபியூட் இருக்குது ரேடியஸ் அப்படின்ற அட்ரிபியூட் இருக்குது ரைட்டாக சர்க்கிள் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு என்ன அட்ரிபியூட் ரேடியஸ் அப்படின்ற அட்ரிபியூட் இருக்குது அதாவது சர்க்கிள் அப்படின்றது சர்க்கிள் அப்படின்றது என்டிட்டி ஸோ அதுக்கான அட்ரிபியூட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் சர்க்கிள் பிஹேவியராக கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் அப்படின்றது பிஹேவியர்னா அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது லென்த் அண்ட் பிரெத் அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் அண்ட் ஹைட் ரைட்டா ஸோ இங்கே இருக்க மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுலேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் மூணு ஷேப்பும் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மூணு ஷேப்பையும் நம்ம எங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஷேப்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் ரைட்டாக்குன்னு ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்குது அனிமல் பேர்டு ஸோ பேர்ட்லேருந்து என்னென்னலாம் ஸோ பேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அனிமல்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு ஸோ பஃபின் ஹம்மிங் பேர்டு பென் குயின் ஆஸ்ட்ரிச் இதில் இந்த நாலுமே வந்து இந்த நாலு அட்ரிபியூட்டும் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு ரைட்டாகனா ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெஹிக்கிள் வெஹிக்கிளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க லேண்ட் வெஹிக்கிள் வாட்டர் வெஹிக்கிள் ஸோ லேண்ட் வெஹிக்கிளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க காரு ஆம்பியஸ் வெஹிக்கிள் அதே மாதிரி வாட்டர் வெஹிக்கிள் அதுக்கும் போது அதே மாதிரி போட்டு ரைட்டுக்குண்ணே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம டிபிஎம்எஸ் யூசஸோட டைப்ஸு ஸோ டிபிஎம்எஸ்ஸில் என்னென்ன யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபிஎம்எஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அடுத்தது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன்யூசர் டேட்டா பேஸ் டிசைனர் அப்படின்ற நாலு பேர் இருக்காங்க ரைட்டாக்கண்ணே ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்